வணக்கம். இன்னைக்கு சுசி சமையல் ருசி பகுதியில் இன்னைக்கு சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். தோட்டத்துலேருந்து பொரிச்சிட்டு வந்திருக்கிற பாருங்கள். இதை வந்து காம்பு கிள்ளிட்டு தட்டி எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். காம்பு கிள்ளிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி தண்ணியில் போட்டு இதேமாரி எல்லாமே கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 6 காஞ்ச மிளகாய், 1 கப்பு துருவிய தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் எள், தனியாக பொடி வந்து 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கடலை. இதுதான் தேவையான பொருள். இப்போ அதை வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம், சோம்பு, எள் முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலி சேர்த்திக்கலாம். நல்லா கலங்கிருச்சு. இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் 1-5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பில, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 சின்ன துண்டு கட்டி வெல்லம், 1 சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சுண்டைக்காய் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான எண்ணெயை ஊற்றி இது தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. வடச்சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லேசாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டைக்காய் எண்ணெயில் வதங்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1-5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போக வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஷார்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாயிரங்கள் ஆனந்தம் தேடி வரும். நன்றி, வணக்கம்.